கடலூர் சிப்காட்டில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆலைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் பச்சையாங்குப்பம் பகுதியிலிருந்து ஊர்வலமாக சென்று சிப்காட் திட்ட அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் போலீஸ் அனுமதி கிடைக்காததால் அக்கட்சித் தலைவர் வேல்முருகன் தலைமையில் கடலூர் உழவர் சந்தை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன், மாசு உள்ளிட்ட காரணிகளால் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தொழிலாளர் விரோத போக்குடன் செயல்படும் ஆலைகள் மீது இன்னும் 3 மாதங்களில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இல்லாவிட்டால் எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி சம்பந்தப்பட்ட ஆலைகளுக்கு பூட்டு போடும் போராட்டம் நடத்தப்படும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். எங்கே என் மக்களுக்கு அநீதி இழக்கப்படுகிறதோ, என் தொழிலாளர் உரிமை பாதிக்கப்படுகிறதோ, என் இளைஞர் வேலைவாய்ப்பு உரிமை மறுக்கப்படுகிறதோ, அங்கு வேல்முருகன் களத்தில் நிற்பான் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்திருக்கிறேன். அப்படி இல்லைனாக என் மக்களிடம் மாசு ஏற்படுத்துகிற கழிவுகளை வெளியிடுற அந்த ஆலை நிர்வாகத்தை நானே முற்றுகையிட்டு இழுத்து பூட்டு போடுகின்ற போராட்டத்தை முன்னறிவிப்பு இல்லாமல் நான் செய்வேன். கண்டன ஆர்ப்பாட்டத்தையொட்டி கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் குவிந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.